ನನ್ನೆಸರು ಜಯರಾಮ್ ರೆಡ್ಡಿ ಅಂತ ಮಾರ್ಕೂಪ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರು ನಕ್ಕನಹಳ್ಳಿ ತೆನಿಕೆರೆ ಅಂತ ಕೊಡಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಸುಮಾರು ಒಂದು ವರ್ಷದಿಂದ ನಾನು ಇಲ್ಲಿ ಒಂದು ಬ್ರಿಡ್ಜ್ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿಯಿಂದ ಯಾವುದೇ ಅನುಮೋದನೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ನರೇಗಾದಲ್ಲಿ ಅನುಮೋದನೆ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು 88 ತಾನಲ್ಲಿ ಇದೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಯಾವುದೇ ಅನುಮೋದನೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಜೈ ವಿಷ್ಣು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಅವರು ಸಹಕರಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಹೋಗೋ ಬರೋ ದಾರಿ ಇದು ಅವರು ಹೋಗೋಕ್ಕೂ ಬರೋಕ್ಕೂ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ ಆ ತರ ಇದೆ ಕೇಳಿ ಕೇಳಿ ನನಗೆ ಸಾಕಾಗ್ಬಿಟ್ಟು ಸುಮ್ಮನಾಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ ಈಗ ಇಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೋಡಿ ಯಾವ ತರ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ರೈತರು ಅವರ ಜಮೀನೆಲ್ಲ ಹಾಳಾಗ್ತಾ ಇದೆ ಈ ತರ ಈ ಒಂದು ರಾಜಕೀಯ ಇದು ಮಾಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಅನುಮೋದನೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಇದರಿಂದ ಇಲ್ಲಿರೋ ಸುತ್ತಮುತ್ತ ರೈತರಿಗೆ ಅನುಕೂಲ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಹತ್ತಾರು ರೈತರು ತೊಂದರೆ ಆಗ್ತಾ ಇದೆ ಈ ಅನುಮೋದನೆ ದಯವಿಟ್ಟು ಅನುಮೋದನೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಇಓ ಅವರು ಸಿಓ ಅವರಿಗೆ ನಾನು ಒಂದು ಮನವಿ ಪತ್ರ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಇವತ್ತು ಈ ವಿಡಿಯೋ ನೋಡಿ ಸಿಓ ಅವರಾದ್ರಾಗಲಿ ಇಲ್ಲ ಇಓ ಅವರಾದ್ರಾಗಲಿ ಜೆಇ ಮೇಲೆ ಕ್ರಮ ತಗೊಂಡು ಯಾಕೆ ಇದನ್ನು ಮಾಡಿಲ್ಲ ಏನು ತೊಂದರೆ ಇದರಿಂದ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ವಿಚಾರಣೆ ಮಾಡಿ ತುರ್ತು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬ್ರಿಡ್ಜ್ ನಿರ್ಮಾಣ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಡಬೇಕು ಎಂದು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெரியோர்களே தலைவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் மனமார்ந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்னை இந்திரா காந்தி அவர்களின் 104வது ஆண்டு பிறந்தநாள் விழா அனுசரிக்கப்படுகிறது இந்த நேரத்திலே அம்மையாருக்கு மாலை அணிவித்து எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டின் ஒரு பெரிய மாபெரும் தலைவர் இந்திய நாட்டிற்கு ஒரு அடையாளம் தந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பாரத நாட்டிலே ஒரு பெரிய தலை சிறந்த அரசியல்வாதியும் ஒரு தலை சிறந்த ஆட்சி செய்கின்ற ஒரு தலைவியாகவும் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் திகழ்ந்தார்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் காலத்தில்தான் ஏழை எளிய மக்களின் வருத்தத்தை வறுமையை கண்டு பல சிறப்பான திட்டங்களை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தீட்டினார்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஏழைகளுக்கு பென்ஷன் வயதான முதியோர்களுக்கு பென்ஷன் விடோ பென்ஷன் மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு பால் ரொட்டி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அம்மா இந்திரா காந்தி அவர்கள் தான் இப்படி பல சிறப்பான சேவைகளை இந்த நாட்டுக்காக செய்து நிலம் உள்ளவர்களிடமிருந்து பிரித்து அது ஏழை நிலம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது பேங்கிங் அதாகப்பட்டது ஃபைனான்ஸ் விட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அனைத்து பணக்காரர்களையும் கூப்பிட்டு பேங்க்ல ஆரம்பிச்சு அந்த பேங்க் மூலமா ஏழைகளுக்கு பணம் கொடுக்குறது அப்போ அவங்களுடைய கஷ்டங்கள் தீருது
இந்த மாதிரி பல சிறப்பான பல நல்ல வேலைகளை செய்து காங்கிரஸ் கட்சியின் மூன்றுவோலாக திகழ்ந்து காங்கிரஸ் கட்சியை வளர்த்து இந்த நாட்டிலே காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே அம்மையாரின் சேவை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. அதை பாராட்டி நேரு அவர்கள் அவரை ஒரு நல்ல தலைவி என்று வர்ணித்துள்ளார். இப்படிப்பட்ட அன்னை இந்திரா காந்தியின் விழாவினை பிறந்தநாள் விழாவினை நாம் வருடந்தோறும் கொண்டாட வேண்டும். இளைஞர்களுக்கு அன்னை இந்திரா காந்தியை பற்றி நாம் அவர்களுடைய ஆட்சியின் திறமையை பற்றி விளக்க வேண்டும். இப்படி பல நல்ல வேலைகளை செய்த அன்னை இந்திரா காந்தியின் வழி நடப்போம் என்று இன்று நாங்கள் உறுதிமொழி எடுத்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதேபோன்று அன்னை இந்திரா காந்தியின் அவர்களின் 104வது ஆண்டிற்கு பிளட் டொனேஷன் கேம்ப் நம்ம ஏற்படுத்தியிருந்தோம் ஜார்ஜால. ஆனால் மிகவும் மோசமான சூழ்நிலையால் மழையின் காரணமாக வெதர் பேட் வெதர் இருக்கிறதுனால இந்த பிளட் டொனேஷன் கேம்பை நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். அடுத்த டேட் வந்து நம்ம அறிவிப்போம். Yeah.
மகாகணபதி சாரதாசிவோ நமஹ ஹரிஹி ஓம். குருவே சர்வலோகானாம் விஜயபௌரவீனாம் விதே சர்வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமஹ. சதாசிவ சமாரம்பம் ஸ்ரீகண்டாச்சாரணத்வம் அஸ்மத் ஆச்சார பரியந்தம் வந்தே குரு பரம்பரா பாரதி கர்ணாபாதம் பாரதி பரமேஸ்வரம் பாரதி பரமானந்தம் பாரதியத்தமாஷே மகாகணபதி வாக்தேவி சாரதா குருப்பியோ நமஹ. பகவத் பக்தரே, இதுன ಕಾರ್ತಿಕ ಶುದ್ಧ ಪೌರ್ಣಮಿ. ಈ ಕಾರ್ತಿಕ ಮಾಸದಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವಾದಂಥ ಒಂದು ಸುದಿನ ಅಂತ, ಪವಿತ್ರವಾದಂಥ ದಿನ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಕೆಲವು ಕಡೆ ಎಲ್ಲಾನು ಕೂಡ ಪವಿತ್ರ ಅಂತ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ ಹೇಗೆ ಅಂದರೆ, ಕೆಲವು ಕಡೆ ಗ್ರಹಣ ಇದೆಯಲ್ಲ ಹೇಗೆ ಅಂತ ನೀವು ಕೇಳ್ಬೋದು. ಇದನ್ನು ಸಂಶಯ, ಗ್ರಹಣ ನಮಗಿಲ್ಲ, ನಮ್ಮ ಭಾರತ ಗೋಚರ ಆಗೋದಿಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ಇದು ಆಚರಣೆ ಇಲ್ಲ. ಇವತ್ತಿನ ಪೌರ್ಣಮಿ ವಿಶೇಷ ಅಂತ ಹೇಳಿದೆ, ಕಾರ್ತಿಕ ದೀಪೋತ್ಸವ. ವರ್ಷಕ್ಕೆ ಒಮ್ಮೆ ಈ ಕಾರ್ತಿಕ ಮಾಸದಲ್ಲಿ ಕೃತ್ತಿಕಾ ನಕ್ಷತ್ರ ಯಾವತ್ತಿದೆಯೋ ಅವತ್ತು ಈ ಒಂದು ಸುದಿನ ನಮಗೆಲ್ಲ ಕೂಡ ಒದಗಿ ಬರುತ್ತೆ. ಅದರ ಅಂಗವಾಗಿ ಪುರಾತನವಾದಂಥ KGF ಕಾಮಾಕ್ಷಿ ಬಾಲಸ್ವಾಮೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅಂದರೆ 1102 ಪ್ರಾರಂಭ ಆದಂಥ ಈ ದೇವಸ್ಥಾನ ಚೋಳರಾಜನಿಂದ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆಪಟ್ಟು ಅಲ್ಲಿಂದ ಇತ್ತೀಚೆಗೆ ನಿರಂತರವಾಗಿ ತಲೆಮಾರುಗಳಿಂದ ಕೂಡ ನಡೀತಾ ಬರ್ತಾ ಇದೆ. ನಾವು ಕೂಡ 8-10 ತಲೆಮಾರುಗಳಿಂದ ಈಗ ಭಗವಂತನ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಇಲ್ಲಿನ ಸ್ಥಳೀಯ ಭಕ್ತರ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ, ಭಕ್ತಾದಿಗಳ ಒಂದು ಸಹಕಾರದಿಂದಾಗಿ ಈ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತಹ ಸುದಿನದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂಥ ಕೃತಿಕೋತ್ಸವದಿಂದ ಇಂದ ದಿನದಂದು ಬಹಳ ವಿಶೇಷವಾದಂತಹ ಫಲ ಸಿಗುವಂಥ ಸಂದರ್ಭ. ಹಾಗಾಗಿ ಇದರ ಸೇವೆ ಬಹಳ ಜನ ಭಕ್ತಾದಿಗಳು ಈ ಒಂದು ಪ್ರಕೃತಿ ವಿಕೋಪದ ಮಧ್ಯಲ್ಲೂ ಕೂಡ ನಿರಂತರವಾಗಿ ಸುರಿಯುತ್ತಿರುವ ಮಳೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಯಥೇಚ್ಛವಾದಂಥ ಜನಸಂದಣಿ ಬಂದು ಭಕ್ತಾದಿಗಳು ಆಗಮಿಸಿ ಭಗವಂತನ ದರ್ಶನ ಪಡೆದು ಅವ್ರ ಕೈಲಾದಷ್ಟು ದೀಪಗಳನ್ನೆಲ್ಲನೂ ಕೂಡ ದೇವಸ್ಥಾನ ಸುತ್ತಮುತ್ತ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಮಳೆ ಬೀಳದೇ ಇರೋ ಜಾಗ ಇದೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಕೂಡ ಬೆಳಗಿಸಿ ಇವತ್ತೆಲ್ಲ ಕೂಡ ಭಗವಂತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಇಷ್ಟು ವಿಕೋಪ ಬೇಡ ಅಂತೂ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾನೇ ತಿಳಿಸಿದ್ದೆ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯೂ ಕೂಡ ಅದೇನೇ ಇದೆ, ಅತಿವೃಷ್ಟಿ ಬೇಡ, ಅನಾವೃಷ್ಟಿನೂ ಬೇಡ ಭಗವಂತ. ಈಗಾಗಲೇ ನಿನ್ನೆ ನಂಬಿ ನಡೀತಾ ಇರತಕ್ಕಂಥ ಜನತೆಗೆ ಈಗಾಗಲೇ ಕೆಲವಾರು ಕೊರೋನಾ ಅಂತ ಮಹಾಮಾರಿಯೆಲ್ಲ ಬಂದು ಬಹಳಷ್ಟು ತೊಂದರೆ ತಾಪತ್ರಗಳೆಲ್ಲ ಸಿಲುಕಿರುವಾಗ ಈ ಮಧ್ಯೆ ಈ ಪ್ರಕೃತಿ ವಿಕೋಪದಿಂದಾಗಿ ಜನ ಬಹಳಷ್ಟು ತೊಂದರೆಗಳಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆದಷ್ಟು ಕೂಡ ಈ ಮಳೆಯನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡು ಸದ್ಯಕ್ಕೆ. ಹಾಗಾಗಿ ಮುಂದೆ ದಿನಗಳೆಲ್ಲ ಕೂಡ ಜನ ಸುಭಿಕ್ಷವಾಗಿರಲಿ, ಜಾನುವಾರುಗಳಿಗೂ ಪಶು ಪಕ್ಷಿಗಳಿಗೂ ಕೂಡ ಬಹಳ ಅನಾನುಕೂಲ ಆಗಿದೆ ಅನ್ನೋದಿಷ್ಟ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಮೊದಲನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು, ನಂತರ ಭಕ್ತಾದಿಗಳ ಕ್ಷೇಮ. ಹಾಗಾಗಿ ಪ್ರಕೃತಿ ವಿಕೋಪ ಬೇಡ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಈ ಕಾರ್ತಿಕ ದೀಪೋತ್ಸವನ ವಿಶೇಷವಾದಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಕ್ತಾದಿಗಳೆಲ್ಲ ಸಹಾಯ ಸಹಕಾರದೊಂದಿಗೆ ಆಚರಣೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸುಭಿಕ್ಷವಾಗಿರಬೇಕು. ಸರ್ವೇ ಜನೋ ಸುಖಿನೋ ಭವಂತು, ಲೋಕ ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳಾನಿ ಭವನ್ನು ಅಂತ ಒಂದು ಘೋಷದೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಇವತ್ತಿನ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಮುಕ್ತಾಯ ಆಗಿದೆ. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲ ಬಂದ ಭಕ್ತಾದಿಗೆಲ್ಲರೂ ಕೂಡ ತೀರ್ಥಪ್ರಸಾದ ವಿನಿಯೋಗ ಆಗಿದೆ. ಮುಂದೆ ಕೂಡ ಎಲ್ಲ ಭಕ್ತಾದಿಗಳ ಒಂದು ಸಹಾಯ ಸಹಕಾರದೊಂದಿಗೆ ಇದೇ ರೀತಿ ವಿಶೇಷವಾದಂತಹ ಪರ್ವ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನೇನು ಉತ್ಸವಗಳೆಲ್ಲೂ ಕೂಡ ಹಿಂದಿನ ಕಾಲದಿಂದ ನಡೀತಾ ಬರ್ತಿತ್ತು, ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳೆಲ್ಲೂ ಕೂಡ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಭಗವಂತ ಆ ಭಕ್ತಾದಿಗಳ ಒಂದು ಕೋರಿಕೆಗಳೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಿ ಅವರ ಒಂದು ಕಷ್ಟಕಾರ್ಪಗಳೆಲ್ಲ ನೀಗಿ ಆರೋಗ್ಯ ಭಾಗದ ಧನ್ವಂತಿ ದೇವತಾ ಅನುಗ್ರಹದಿಂದ ಆರೋಗ್ಯ ಭಾಗ್ಯ, ಮಹಾಮೃತ್ಯುಂಜಯೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಅನುಗ್ರಹದಿಂದ ಅಪಮೃತ್ಯು ದೋಷ, ವ್ಯಾಪಾರಾದಿಗಳು ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆದು, ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇವೆಲ್ಲ ಕೂಡ ನಡೆದು ಜನ ಆರೋಗ್ಯ ಸುಖ ಸಂತೋಷ ನೆಮ್ಮದಿಯಿಂದ ಬಾಳಿ ಅಷ್ಟೈಶ್ವರ್ಯ ಭೂತರಾಗಿ ಎಲ್ಲರೂ ಇರಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಹುಶಃ ಭಗವಂತ ಓಡ್ತಾನೆ ಅನ್ನೋದ್ರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಇವತ್ತು ನಡೀತಿದ್ದಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಮಧ್ಯೆ ಸ್ವಲ್ಪ ಮಳೆ ಸಹ ಬಿಡು ಕೊಡ್ತು. ಜನ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ತೀರ್ಥ ಮಂಗಳಾರತಿ ಪ್ರಸಾದ ಎಲ್ಲ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸಕಲ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಸನ್ಮಂಗಳ ಉಂಟಾಗಲಿ. ಲೋಕ ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳಾನಿ ಭವಂತು, ಸರ್ವೇ ಜನೋ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಹರಿ ಓಂ. வணக்கம். KGF ராமரி சிவன் கோயில் பக்தரே, நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முடியாத சூழ்நிலை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த பர்மிஷன் இல்லைன்னு சொன்னதுனால இந்த தீபத்தை மறக்காமல் இங்கே வந்து ரெகுலராக பண்ணுற வழக்கம். இன்றைக்கும் ரொம்ப விசேஷமாக பூஜையும் தீபமும் நடந்துச்சு. அந்த தீபம் வேத்திர விரலும் மழை கொஞ்சம் விட்டு பண்ணது கடவுளுடைய அனுகிரகம்.
देवर बोलते हैं लेस्टर इन्होंने इन पेर तामोदरन के भी दिखाना उनके तामोच बालसों में सूर्य ईश्वर को इल्ल वर्षा वर्षा रुम्मन नल्ला ग्रैंडा पूजे नरक दे इन द पूजे की नल दावरा आमल उन्हें खंड करो बिली इंगे बहुत वाइप इल्ल दूते इल्ला मक्तर रंगलो इंगे वंदी नल्ला बढ़िया परगेती आरती पन्नी एलार को प्रसाद विनियोग करना नल्ला बढ़िया आची रुम्मो संतोष में रंजे नंदी ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி விவசாயிகளுடைய பில்லை வந்து இன்னைக்கு நான் வாபஸ் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு வெற்றி விவசாய குடிமக்களுக்கு இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குது. ஏறத்தாழ 1.5 வருஷமாக அந்த விவசாயிகள் வந்துட்டு நடு வீதியில் டெல்லி மாநகரத்தினுடைய எல்லை பகுதியில் வந்து போராட்டம் நடத்தி வந்து பல இன்னல்களை சந்தித்து பல உயிர்களுக்கு இழப்புக்கு கூட வந்துட்டு போயிட்டு அவர் வந்துட்டு போய் மீட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல ஆறுதலும் சொல்ல. அதே போல் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் யூபியில் லக்கிம்பூர் என்ற ஒரு கிராமத்தில் வந்து வண்டியை ஏற்றி பல விவசாயிகள் வந்து கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு கூட வந்துட்டு எந்த விதமான பிரதிக்கிரியா கூட வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுக்காத இந்த நிலையில் இது வந்து எதை காட்டுதுன்னு சொன்னால் இந்திய நாட்டில் வந்துட்டு பிஜேபியினுடைய ஆட்சி ஒரு பொய்யான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, தொழிலாளர்களுக்கு விரோதமான ஆட்சி. இன்றைக்கு நாடு பூராவும் வந்து தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஒன்று இணைந்து பல போராட்டங்களை நடத்துறதுக்காகவும் அகில இந்திய அளவில் வந்துட்டு பந்து செய்வதற்காகவும் வந்துட்டு அவங்க முயற்சி பண்ணக்கூட இந்த சூழலில் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பிஜேபி எல்லா இடத்துலையுமே வந்து சில தொகுதிகளில் வந்து பை எலெக்ஷன்ஸில் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஃபார்முலாஸ் ஆஃப் பீன் ரிப்பீல்டு, இட் வில் பி ரிப்பீல்டு, அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் டேக் எ டிசிஷன் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறாரோ அதை வரவேற்கத்தக்கது. இதே போன்று பல மக்கள் விரோத சட்டங்களான இந்த சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் பில்லு, இந்த பில்லு கூட வந்துட்டு வாபஸ் பெற வேண்டும். அப்படி எத்தனையோ அந்த இந்த விலைவாசிகளை கூட வந்துட்டு அவர் குறைக்க வேண்டும். இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெட்ரோலியம் மற்றும் டீசல் பொருட்கள் மற்றும் இந்த எரிவாயு இந்த கேஸ் சிலிண்டர் என்ன இருக்குதோ வீட்டு வசதிக்கு அது அதையும் வந்துட்டு அவர் குறைக்க வேண்டும். இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி என்ன வந்து இன்னைக்கு குன்றி போயிருக்கிறதோ அதையும் வந்து மேலுக்கு கொண்டு வரணும். திஸ் இஸ் வாட் தி பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மிஸ்டர் நரேந்திர மோடி. ஐ திங்க் நரேந்திர மோடி இன் ஃபியூச்சர் வில் டேக் ஸ்டெப்ஸ் தட் வில் ஆக்மெண்ட் வெல் குட் க்ரோத் ஓரியன்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் தி பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி. பிரதான மந்திரிகளும் இதன ஒன்று நிர்தாரவன் தெரிந்துகொண்டிருக்கிற ஏனு மூறு சுதீர்கவாத ஹோராட்டத வருஷத ஹோராட்டத ஒன்று ತ್ರಿವಳಿ ಕಾನೂನುಗಳನ್ನು ವಾಪಸ್ ತಗೊಂಡಿರೋದು ಒಂದು ದೇಶದ ಒಂದು ಹಿತಾದೃಷ್ಟಿಯಿಂದ ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. ಇದಕ್ಕೆ ರೈತಾಪಿ ಜನ ಮತ್ತು ರೈತ ಸಂಘಟನೆಗಳು ಮತ್ತು ಕಾರ್ಮಿಕ ಜನಗಳು ಮತ್ತು ಎಲ್ಲ ಒಂದು ರೈತ ಬಾಂಧವರು ಎಲ್ಲನೂ ಸ್ವಾಗತ ಇವರಿಗೆ ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ನಿರ್ಧಾರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ಮುಂಚೆ ಸುಗ್ರೀವಾಜ್ಞೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಇಂಥ ನಿರ್ಧಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು ಏತಕ್ಕಾಗಿ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಒಂದು ದೇಶದ ಭದ್ರತೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂಥ ನಿರ್ಧಾರಗಳನ್ನು ಒಬ್ಬ ರೈತರ ಮೇಲೆ ತಗೊಳ್ತಾ ಇರೋ ನಿರ್ಧಾರಗಳನ್ನ ನಾವು ತುಂಬ ಕೆಟ್ಟದಾಗಿ ಕೆಟ್ಟದಾಗಿ ಪರಿಗಣಿಸಿ ನಾವು ಹೋರಾಟಗಳನ್ನು ಮುಂದುವರಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸುಮಾರು 1 ವರ್ಷದಿಂದ ದೆಹಲಿಯಲ್ಲಿ ಉಳಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ರೈತ ಬಾಂಧವರು ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಂಥ ಜಯ. ಸುಮಾರು 700 ಜನ ಹುತಾತ್ಮರಾಗಿರ್ತಾರೆ ಇದರಲ್ಲಿ. 700 ಜನ ಸಮಾಧಿ ಮೇಲೆ ಕಟ್ಟಂಥ ಒಂದು ಈ ಕಾನೂನು ಮತ್ತೆ ವಾಪಸ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಏನಕ್ಕಾಗಿ ಮಾಡಿದ್ರೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನಕ್ಕಾಗಿ ವಾಪಸ್ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇವಾಗ ಅದನ್ನು ಅದೇ ರೈತರಿಗೆ ವಾಪಸ್ ಅರಿವು ಮೂಡಿಸೋ ಮಟ್ಟಗಳು ಮಾಡಲಿಲ್ಲ. ಈಗ ನಾವು ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮತ್ತು ಇಂಥ ಕಾನೂನುಗಳು ಮತ್ತೆ ಪುನರಾವರ್ತನೆ ಮಾಡಬಾರ್ದು. ರೈತರನ್ನು ಕೂಡಿಸಿ ಒಂದುಗೂಡಿಸಿ ಅವ್ರ ಹತ್ರ ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಇಂಥ ಕಾನೂನುಗಳನ್ನು ತಗೋಬೇಕು. ಯಾರೋ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇಂಥ ಕಾನೂನು ತಗೊಂಡ್ರೆ ಇಂಥ ಕೆಟ್ಟದಾದ ಒಂದು ನಿರ್ಧಾರಕ್ಕೆ ಬರಬೇಕಾಗತ್ತೆ. ಈಗ ಒಂದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ತಲೆ ತಗ್ಸೋವಂಥ ಮಟ್ಟಕ್ಕೆ ಬಂದಿದೆ. ಈಗ ರೈತರಿಗೆ ಒಂದು ಹೋರಾಟಕ್ಕೆ ಜಯ ಸಿಕ್ಕಿದೆ. ಇದಕ್ಕೆ ನಾವು ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ. ಮತ್ತು ಎಲ್ಲ ರೈತರು ಬಂದವರಿಗೂ ನಾವು ಒಳ್ಳೆಯ ಸುದ್ದಿಯನ್ನು ಈ ಗುಣಾನಕ ಜಯಂತಿ ದಿನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ ನಾವು ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತೀವಿ. ಮತ್ತು 700 ಜನ ಏನು ಹುತಾತ್ಮರಾಗಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆ ಆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಏನು ಇದಿದೆ ಬದ್ಧತೆಯಾಗಿದೆ ಒಂದು 10 ಲಕ್ಷ ಆಗಿ ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. ಮತ್ತು ರೈತರ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ಏನೇನು ಕಾನೂನುಗಳಿದೆಯಾ ಮತ್ತು ಇದು ಪುರಾಣ ನಂಬರ್ ಆಗಬಾರ್ದು ಅಂತ ಈ ಮೂಲಕ ನಾನು ಅಭಿನಂದನೆಯನ್ನು ಹೊಸ ಮಾನ್ಯ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿಗಳಿಗೆ ರೈತರ ಪರವಾಗಿ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಕಾರಣ ಕಲ್ಲೂರ ಮುಗಿದೆ ಪೀಕಿದೆ.
பசங்க குட்டி பசங்க எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு காலமே இல்லையா சொல்லுங்க. ஒரு பசங்களே வீட்டுல இல்ல, 150 பேர் வீட்டுல ஒருத்தர் கூட வர்றதுக்கு அவள எல்லா பசங்களும் உள்ளாடி கட்டிக்கிறாங்க. இந்த இது உள்ள பின்னாடி இறங்கிருக்கு தண்ணி, இந்த அந்த பக்கம் காவாக்கிறது எல்லாம் தண்ணி இந்த பக்கம் வீட்டுல தண்ணி முடியல சார், பசங்க எல்லாம் உள்ள வெளியே வந்துட்டோம் சார். பாத்து காவல்துறை சார் வழி காட்டுறவரே உங்களுக்கு சிரிப்போட முடியல சார். சென்டர்ல வாங்கணுங்க புரியாத வந்து ஜம்பத்துக்கு வந்து நான் பண்ணிட்டு போல. நானும் சார் எவ்வளோ முயற்சி எடுத்துருக்கேன், அது சரியாக இதாகல. இப்போ எல்லாம் நான் கண்ணார பார்த்தேன், நான் நாளைக்கு வந்து நான் ரெடி பண்ணுறேன். நாளிலேருந்து இந்த தண்ணி வராது, நான் ரெடி பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி அந்த பக்கத்துல இருந்து அந்த காவா ரெண்டு எல்லாம் இந்த பக்கம் ஆமா அந்த பக்கம் இல்ல சார். இந்த பக்கம் இல்ல, வராங்க ஒரு டைம்ல வந்து ஜேசிபி நோண்டி விடுறாங்க. இல்ல இப்போ இதுக்கு காவா இருக்குதா? இல்ல சார் இந்த பக்கம் காவா இல்ல, தண்ணி போதா? ஆமா இந்த பக்கம் இந்த இப்போ காட்டிக்கிறாங்க பிரிட்ஜ், அதுக்கு அட்டாச் பண்ணா தண்ணி எல்லாம் போதும். இதுக்கு ஸ்ட்ரைட் காவானா? கொஞ்ச நேரம் போதும், போயிடும். ஸ்ட்ரைட்டா நோண்டிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு, மறுபடியும் போயிட்டு அந்த பக்கம் தண்ணி கிட்ட இப்படி ரிவர்ஸ் வந்தது. குஹா அந்த ஃப்ளோர்ல வந்து ரிவர்ஸ் வந்து மறுபடியும் இப்படியே போட்டு இங்க வந்து நின்றுட்டு இன்னொரு வழி நாம பண்ணி விட்டோம். அந்த டைம் வரும்போது இப்படிதான் நோண்டி விட்டாங்க. நல்லா வந்தா எப்பவுமே இப்படித்தான் அது கூட எடுத்து விட்டா போதா? போது திருப்பம் நீங்க காத்தால நோண்டி விட்டா போயிருது. திருப்பம் மழை வந்தா இதுவே மாசம். அதான் சத்தெல்லாம் போய் நின்னுடா சத்தம் நின்று அந்த ஃப்ளோ வாபஸ் இங்கே வாபஸ் வருதா? நான் வருதான் இப்படி வருது, நான் வாபஸ் இப்படி வந்து இப்படி வாபஸ் நான் அந்த பெரிய காவாக்கு சார் அங்கே ரொம்ப இப்படி தான் அடிக்கிறது சார். அது மெயின் காவா, அதுல அதுல டைவர்ட் நம்ம அந்த மெயினே வருது. எங்க வருது அது? இதோ இப்படி ரொம்ப தூரம் கிட்ட இங்க ரொம்ப தூரம் சார், ரொம்ப தூரம் மெயின் இதா சார். இது டைவர்ட் ஆச்சுனா இங்க வர தண்ணி ஃப்ளோ கம்மியா இருக்கு. காலையில 6 மணிக்கெல்லாம் வரேன் சார். நானும் சார் எல்லாம் வரோம். வந்துட்டு பிறகு டெம்பரரியா போறதுக்கு இப்படி பண்ணலாம். நாங்க இந்த தண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷன் வராது கேட்கு வழி வழிகாட்டுங்க. அந்த பக்கம் தோட்டத்துக்கு எப்படி வருதுன்ட்டு அது ரெண்டு ட்ரெயின் அப்படி சார் அப்படி இல்லை சார். நீங்க அந்த இது ஸ்டூடெண்ட் விநாயகர் ஸ்கூல் விநாயகர் ஸ்கூல் இருந்துச்சு, இப்போ தோட்டம் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்க்கலாம்,
அது சின்னதாக சார் இவர் தான் கிட்ட தண்ணி இது அது ரொம்ப காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து சார் கொஞ்சம் தேசியத்தை பண்ணுங்க சார் பசங்க ரொம்ப முடியல சார் ஆறு நாள் கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நாங்கள் பேசுறோம் ஃபோர் டேஸ் நான் அட்மிட் ஒரே நல்ல டைம் கூட நாளைக்கு ஒரே நாள் டைம் சார் பசங்க யாருமே வெளியே வரல சார் எல்லாமே உள்ள பக்கத்துல மேடாக்குது வீடு அந்த மாதிரி சொந்தக்கார வீட்டுல நீங்க ஸ்கூலுக்கு சாப்பாடுக்கு பாட்டுக்கெல்லாம் என்ன ஒண்ணு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் எல்லா ரேஷன் எல்லாம் அசின் போட்டுக்கோங்க சார் ஒன்றும் சொல்லுங்க சார் அதுதான் சார் நாளைக்கு காலம் பத்திரம் நாளைக்கு மெயின் ட்ரைனர் சாரை நாங்கள் கொஞ்சம் ஐடியா பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் ராஜகாலம் ஒரு ரெண்டு மூணு டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் போகிற மாதிரி எதனா ஒன்று பண்ணி நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி நிற்காத அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன் சார் போதும் சார் இதுதான் நம்ம சாப்பாடுறதுக்கு இப்போ புதுசாக இது பண்ணிருந்தோம் கலர் ரெடி பண்ணியிருக்காரு இது ஒன்று தானே சார் கலர் பேலன்ஸ் பண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் காவா பண்ணிட்டு எல்லாம் போயிருக்கோம் அந்த இதே இருக்கல சார் நாளைக்கு ஃபஸ்ட்டு அந்த இதுதான் அதே கண்டிப்பா நான் வந்து நாளைக்கு ஜேசி பேசுறேன் ஆமாம் ஆமாம் அதுதான் நாளைக்கு காலையில் நான் ஜேசி நீ உஷாராக அங்கே உஷார் அங்கே எல்லாம் உனக்கு இது கேட்கு கயிறு வந்து கட்டுங்க ஏன்னா ரைட்டில் பண்ணுறேன் இது எஸ்டிமேட் பண்ணி சார் இது பண்ணுறேன் மழை எல்லாம் வராங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு ரெடி பண்ணேன் ஆமாம் ஈ மலைகளுக்கெல்லாம் ஃபுல்லு இருக்குதா ஈ கடை பரவீங்கெல்லாம் பண்ணிவிட்டோம் அது பயில் அடிக்கிறதெல்லாம் இல்லை தும்பிட்டு ஈ மலை ஆமாம் மணி நீர் அதே அதே அபிஜா பண்றாங்களா சரி கண்டிங்க அப்படி
இல்லை இல்லை பண்ணுக்கிறாங்க, இன்னொரு ஜெய்சி போகிற சொல்லிக்கிறாங்க, இப்படிக்கே அந்த பண்ண போகலாம். தண்ணி வந்து அதில் ரொம்ப நேக்குது. ஆ இல்லை இல்லை அந்த அண்ணா எடுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அது சொல்லிட்டா இருக்கு இல்லைனா பிரிட்ஜில் அந்த அண்ணா பக்கம் எடுக்கணும். சார் இனியும் ஸ்லோ ஆகிட்டோம் இங்கே.